சிவனை நம்பினா என்றைக்குமே கைவிட மாட்டாரு அப்படின்றதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் தான் இந்த காணொலின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தா, விருதுநகர் மாவட்டம் சென்னல்குடியில் இரண்டு லிங்கங்களை பிரதிஷ்டைன்னு நாம் சொல்லியிருந்தோம். அதுக்குண்டான தேதியையும் அறிவிச்சிருந்தோம். எல்லா ஏற்பாடுகளும் செய்த பிறகு கடைசி வேளையில் அந்த இரண்டு லிங்கங்களையும் நம்மளால் பிரதிஷ்டை பண்ண முடியாத ஒரு சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டோம். மக்கள்கிட்ட திருப்பணி நடக்குதுன்னு சொல்லிட்டோம், ஆனால் எங்களால் எப்படி சொல்லனே தெரியலை. கடைசி வரைக்கும் நிறைய போராட்டங்கள் பண்ணி பார்த்தோம், எங்களால் முடியலை. இறுதியாக சென்னல்குடியை விட்டு கஷ்டத்தோட வெளியில் வந்த எங்களுக்கு அடுத்த ஒரு நாளில் ஒரு மிகப்பெரிய திருப்பணி செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தது சிவபெருமான் தான். இதுதான் அவருடைய திருவிளையாடல்னு சொல்லுவாங்க. அதாவது, சோதனைகள் தந்தாலும் அதை கடக்க செய்து சாதனைகளாக மாற்றும் சக்தி அவர் ஒருவருக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு இந்த காணொலி மூலம் நான் எளிதாக சொல்லிக்கிறேன். இந்த காணொலியை பார்க்கும் போதே உங்களுக்கும் அது புரிய வரும்னு நம்புகிறேன். வாங்க காணொலிக்குள்ள போலாம். விருதுநகர் மாவட்டம் வேப்பங்குளம், அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அருகில் வேப்பங்குளம் அப்படின்ற ஒரு குக் கிராமம் இருக்குது. இந்த கிராமத்துல முற்கால பாண்டியர்கள் வழிபட்ட 4.5 அடி உயரம் கொண்ட மிகப்பெரிய நந்தி இருப்பதாகவும், அந்த நந்திக்கு பக்கத்திலே பெருமாள் சிலை, கொற்றவை சிலை, அதே வேளையில சப்த கன்னிமார்கள் சண்டிகேஸ்வரர் சிலை இருப்பதாகவும் நமக்கு தகவல் வந்தது. உடனே நாம வெள்ளிக்கிழமை நமக்கு சென்னல்குடியில முடியாது அப்படின்ற தகவல் வருது. நாம சனிக்கிழமை காலையில வேப்பங்குளம் போயிட்டோம். வேப்பங்குளத்தில் வச்சு பார்க்கும்போது இந்த இடத்த நம்ம எப்படியாவது திருப்பணி செய்யணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணோம். அந்த நேரத்தில் லிங்க திருமேனி இல்லாத காரணத்தினால லிங்க திருமேனி பரவழைக்கப்பட்டு லிங்கமும் நந்தியும் இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. இதற்கு நமக்கு ஒரு ஊன்றுகோலாக, அதாவது நம்ம கூடைய துணையாக இருந்தது யாருன்னு பார்த்தா கோவை அரண்பணி அறக்கட்டளை தான். அவங்க நமக்கு மிகப்பெரிய உதவி செஞ்சாங்க. அதே வேளையில் இன்னும் நிறைய சிவனடியார்கள் நம்ம கூடவே இருந்து இந்த விஷயத்துக்கு முக்கிய பங்காற்றினது அவங்க தான். அதாவது, நாங்கள் ஒரு சில உதவிகள் செஞ்சாலும் அவங்க எண்ணற்ற உதவிகள் அங்கே வந்து செஞ்சது தான் இந்த திருப்பணி நடந்ததுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சின்னு என்னால் சொல்ல முடியுது. சனிக்கிழமை காலையில் நாங்கள் வேப்பங்குளம் போனோம். வேப்பங்குளத்தில் போய் எந்த இடத்துல லிங்க திருமணியை வைக்கணும்னு நாம் முடிவு பண்ணோமோ அந்த இடத்த ஜேசிபி கொண்டு அந்த இடம் அந்த முட்புதர்கள் எல்லாத்தையுமே ஒதுக்கணும். இந்த திருப்பணிக்கு எங்கள் கூட உதவியாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தா, திருப்பூரை சேர்ந்த, அதாவது திருப்பூரில் பணியாற்றும் சத்யா மற்றும் மதுரையை சேர்ந்த கண்ணன், இவங்க ரெண்டு பேரும் எங்கள் கூட இருந்து, அதாவது நாங்கள் 4 பேர் சேர்ந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணோம். அன்றைய பொழுதே பார்த்திங்கன்னா கட்டுமானத்துக்குரிய செங்கற்கள் மற்றும் எம்சாண்ட் மணல் வந்து இறக்க நாங்கள் முடிவு பண்ணோம். அதையும் நாங்கள் செஞ்சோம். கிட்டத்தட்ட காலையில் ஒரு 7 மணிக்கு ஸ்பாட்டுக்கு போனோம். மாலை 6 மணி வரை அந்த ஸ்பாட்டில் தான் இருந்தோம். எல்லா வேலைகளையும் செஞ்சு கொடுத்துட்டு தான் நம்ம வந்தோம். ஏன்னா அப்படி வரும்போது தான் அடுத்த நாள் எந்தவித தடையும் இல்லாமல் திருப்பணி தொடர்ச்சியாக நடைபெறும் அப்படின்றதுக்காகவே சனிக்கிழமை நிறைய வேலைகளை நாம் ஒதுக்கி செஞ்சிட்டோம். நீங்க கொடுத்த ஒவ்வொரு ரூபாயை வைத்துதான் இங்க திருப்பணியே நடந்துச்சுன்னு என்னால சொல்ல முடியுது. ஏன்னா நீங்க கொடுத்த பணத்தை வைத்துதான் நாங்க வேகமா இந்த வேலைகளை செய்ய ஆரம்பிச்சோம். வேப்பங்குளத்துல இருந்து நானும் என்னோட நண்பர் தனசேகரும் சிவகாசிக்கு வந்து பூஜை சாமான்கள் அனைத்தையும் வாங்கிட்டு நாங்க கிட்டத்தட்ட வீட்டுக்கு போகும்போது மணி வந்து 11. மாலை பூ எல்லாத்தையுமே நாங்க எங்க சொல்லியிருந்தோம்னா விருதுநகர்ல சொல்லியிருந்தோம். ஏன் அப்படின்னு பார்த்தா, நம்ம சென்னல்குடியில் வச்சு இந்த பிரதிஷ்டை பண்ணுறதுக்காக அதுக்கு கணக்கு பண்ணி நம்ம விருதுநகரில் சொல்லியிருந்தோம். கடைசி நேரத்தில் இங்கே அப்படின்னு மாற்றதுனால விருதுநகரில் போய் அந்த பூவை எடுத்துட்டு அங்கே இருக்கிற எல்லாரையும் நம்ம சிவனடியார்கள் எல்லாரையுமே கூப்பிட்டுட்டு மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் நாம் மறுபடியும் வேப்பங்குளம் போனோம். வேப்பங்குளத்தில் போய் முதல் வேலையாக என்ன செஞ்சோம் அப்படின்னா, ஜேசிபி இயந்திரம் வரவழைத்து அந்த 4.5 அடி உயர நந்தியை அதோட இடத்துல இருந்து தூக்கி நாம் எந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ண போகிறோமோ அங்கே போய் வைக்கலாம்னு நந்தி பெருமானை நாங்கள் தூக்கணும். ரொம்பவும் கஷ்டமாக இருந்துச்சு. அதாவது அதோ அவ்வளோ பெரிய வெயிட்டு இருந்தாலும் அந்த இறையருள் இருந்ததுனால அழகாக அந்த இடத்துல தூக்கி கொண்டு போய் கரெக்டாக வச்சாங்க. சரியாக ஒரு இடத்துல அமர்த்தி அந்த இடத்துலையே நந்தி பெருமானை அமர வச்சோம். இது வந்து எப்படி சாத்தியமாச்சுன்னு எங்களுக்கே தெரியல. அதுதான் இறையருள் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம்.
சரியா ஒரு இடத்துல அமர்த்தி அந்த இடத்துலயே நந்தி பெருமானை அமர வச்சோம். இது வந்து எப்படி சாத்தியமாச்சுன்னு எங்களுக்கே தெரியல, அதுதான் இறையருள் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். பிறகு நந்திக்கு மேல இருந்த அந்த சில அந்த அழுக்குகளை வந்து போக்குறதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, நந்தியின் மேல வந்து பாத்தீங்கன்னா பச்சரிசி முழுவதும் தடவினோம். தடவிட்டு பிறகு வந்து நந்தியை வந்து முற்றிலும் அபிஷேகம் பண்ணி அந்த இடத்தெல்லாம் வந்து நாம வந்து சரி பண்ணணும். மதிய அன்னதானத்துக்கு நாம என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த வேளையில நமக்கு கடவுள் போல உதவி அது யாரு அப்படின்னு பார்த்தா, சதுரகிரி சித்தன் என்ற முகநூல் பக்கத்துல பயணப்படக்கூடிய சரவணன் மற்றும் அவரது அந்த குழு தான் வந்து நமக்கு உதவுனாங்க. அதாவது நம்ம எந்த கோரிக்கையும் வைக்கவே இல்லை, நம்மளோட நிலையை பார்த்து அவங்களே சாதம் எல்லாமே செஞ்சு நம்மளோட பசியை அன்னைக்கு போக்குனாங்க. சிவனடியார்களோட பசியை போக்குனது வந்து எனக்கு அது எப்படி சொல்லனே தெரியல. சரவணன் மற்றும் அவங்களோட குழுக்கு அறியாத ஆலயங்கள் சார்பாக மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றிகள் சொன்னாலும் உங்களுக்கு போதாது, தொடர்ந்து உங்கள் கூட நாங்கள் பயணிக்கணும், இதுதான் எங்கள் அறியாத ஆலயங்களோட ஒரு ஆசைன்னே சொல்லலாம். நன்றி சரவணன் மற்றும் அவங்களோட குழுக்கு, நீங்களும் நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அடுத்து நம்ம கூட இணைந்தது யாரு அப்படின்னு பார்த்தா, ரொம்ப நாட்களாகவே நான் அவரை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தவர் தான். அவர் வேற யாரும் இல்லைங்க, எங்களை மாதிரியே பழமையான இடங்களை நோக்கி பயணப்படக்கூடியவர், பழமையை மீட்டெடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவர் அவர் தான். தமிழர் குளம் அப்படின்ற யூடியூப் பக்கத்தில் பயணப்படக்கூடிய திரு பிரபு அவர்கள். அவங்க நமக்காகவே தஞ்சாவூர்ல இருந்து இந்த விஷயத்துக்காகவே நம்மளோட திருப்பணி செய்ய வந்தாங்க. அவர் திருப்பணிக்கு வந்திருந்தா மட்டுமே போதுங்க, ஆனால் அவர் அப்படி செய்யலை. வந்ததும் இல்லாமல் அங்கே இருக்கிற மரங்கள் எல்லாத்தையுமே, சில மரங்களை நாங்கள் வெட்டக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. அதனால மரங்கள் வெட்டுற வேலைகள் நீங்கள் கண்ணொலியில் பார்க்கும்போதே தெரியும், எல்லாத்தையும் பண்ணது பிரபு மட்டும்தான். பிரபு வந்து அவரால் முடிஞ்ச திருப்பணியை அங்கே செஞ்சார். பிரபு நீங்கள் வந்து எப்படி சொல்லணும் எனக்கு தெரியல, உங்களுக்கும் எங்களுடைய அறியாத ஆலயங்கள் பக்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள். நீங்க இது மாதிரி நிறைய பயணப்படணும் அப்படின்றத எங்களோட ஆசை. தமிழர் குளம் பிரபு, திரு பிரபு அவங்க வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 மாதத்துல இருந்து அந்த இதுக்குள்ள எனக்கு பழக்கம். ரொம்ப வந்து ஒரு நேர்த்தியா சில வேலைகள் வந்து பார்க்க அந்த வாய்ப்பு கிடைக்க போய் தான் அவர் கூட எனக்கு நட்பு ஏற்பட்டது. நான் வந்து சொன்னது என்னன்னா, தஞ்சாவூருக்கு வந்து உங்களை பாக்குறேன் அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன். ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் வந்து எனக்கு முந்திக்கிட்டாரு, அவர் வந்து என்னைய வந்து பார்க்க வந்துட்டாரு. இன்னைக்கு பிரபு பார்த்தீங்கன்னா, அவரால் முடிஞ்ச வரை நீங்கள் காணொலியில் பார்த்துருப்பீங்க, நிறைய திருப்பணிகள் வந்து அவர் தொடர்ச்சியாக பண்ணார். நாங்கள் இன்றைக்கி பிரபு கிட்டக்க சொன்னதும் அதுதான், நாங்கள் இங்கே தென் மாவட்டங்களில் பண்ணுற விஷயங்களை நீங்கள் உங்களோட அந்த சோழர் தேசத்தில் நீங்கள் தொடர்ந்து பண்ணணும். இதுதான் வந்து எங்கள் அதாவது அறியாத ஆலயங்கள் டீமோட ஒரு ஆசை, கோரிக்கைன்னே சொல்லலாம், அதுதான் எங்களோட ஆசை. ஸோ வந்து பிரபு வந்து நிச்சயம் நீங்க வந்து தொடர்ந்து பயணிக்கணும். இப்ப கொஞ்சம் காலமா வந்து பிரபுவை நீங்க பாத்திருக்க மாட்டீங்க யூடியூப்ல, இனிமே அவரை பாப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை வந்து எங்களுக்கு இருக்கு. நிச்சயம் தொடர்ந்து பிரபு பயணிப்பாரு, எங்க கூடயும் பயணிப்பாரு, அதுக்கு அந்த இறைவன் வந்து எங்களுக்கு ஆசி வழங்கணும். அதுதான் நண்பரே, நீங்க நிச்சயம் தொடர்ந்து பயணிக்கணும் சரிங்களா. தொடர்ந்து நீங்க அறியாத ஆலயங்கள் நேயர்களும் சரியாது, தமிழர்கள் நேயர்கள் யாரா இருந்தாலும் சரி, இந்த விஷயத்துக்கு வந்து நிறைய வந்து ஷேர் பண்ணுங்க, இந்த காணொலியை நீங்க நிறைய ஷேர் பண்ணுங்க, தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி நிறைய பேர் ஒற்றுமையா இருக்கும்போது தான் நாம நிறைய விஷயங்களை பண்ண முடியும். இதுதான் எங்களோட ஒரு அன்பு கோரிக்கை. நன்றி. சுவாமியோட திருமேனி வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஞாயிற்றுக்கிழமை 1:30 ஆயிப்போச்சு. 7:30 மேல சுவாமியோட அந்த பாகங்களை நம்ம ஒன்று போல பிரதிஷ்டை பண்ண ஆரம்பிச்சோம். அப்படி பண்ணும்போது அந்த இடத்துல இருந்த சிவனடியார்கள் எல்லாருக்குமே நாங்கள் தலை வணங்குகிறோம். ஏன்னா அவங்க தான் முன்னாடி நின்று இந்த விஷயத்தையே செஞ்சு கொடுத்தாங்க. அதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு கோடிகள் நன்றி சொன்னாலும் அதுக்கு நமக்கு வந்து அந்த ஒரு வார்த்தையே இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அவ்வளவு ஒரு விஷயம், அதாவது முன்னாடி நின்று நம்ம செய்யணுன்ற ஆர்வம் இருந்துச்சு பாருங்க, அந்த ஆர்வத்தை தான் வந்து நான் கடவுள்னு பார்க்குறேன். சிவனடியார்கள் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த பாதம் தொட்ட நன்றிகள். Yeah.
திருமுறைகளில் கயிறு சாற்றி இறைவனுக்கு ஆதி புராணர் அப்படின்ற திருநாமமும் இறைவிக்கு நீலாயதாட்சி அப்படின்ற திருநாமமும் வைக்கப்பட்டது. லிங்க திருமேனியையும் நந்தியையும் பீடத்து மேல அமர்த்தினதுக்கு அப்புறம் லிங்க திருமேனிக்கு அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. இந்த அபிஷேகத்தை செய்தது கோவை அரண்மனை அறக்கட்டளையில இருக்கக்கூடிய சிவநாயனார் ஐயா தான் இதை செஞ்சது. சிவநாயனார் ஐயாவுக்கும் அவங்களோட துணைவியாருக்கும் எங்க பாதம் தொட்ட நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா. ஐயா மணிக்காரர் வாங்க முன்னாடி வாங்க. அறியாத ஆலயங்கள் பக்கத்துல இருக்கக்கூடிய நேயர்கள் நீங்க செஞ்ச உதவிகளால மட்டும்தான் இந்த திருப்பணி சாத்தியமாச்சு அப்படின்னு நான் சொல்ல முடியும். நீங்க கொடுத்த ஒவ்வொரு ரூபாயும் இறைவனின் திருப்பணிக்கு சென்றது அப்படின்னு என்னால் சொல்ல முடியுது. நீங்கள் உதவிகள் செஞ்சதுனால தான் நாங்கள் இங்கே எங்களால் ஒரு நிம்மதியாக செஞ்சுருக்கோம். அதனால் உங்கள் உதவிகள் உங்கள் ஆதரவு இனிவரும் காலங்களிலும் எங்களுக்கு தேவை அப்படின்றது தான் எங்களோட ஒரு தாழ்மையான கோரிக்கை. உதவிய நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள்.
சென்னல்குடியில லிங்கத்தை எடுத்து செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்ட போது எங்களுக்கு தோள் கொண்டு எங்களுக்கு ஒரு ஆதரவு குரல் எழுப்பினது யார் அப்படின்னு பார்த்தா கோவை அரண்மனை அறக்கட்டளையில் பயணிக்கக்கூடிய திரு சிவசங்கர் ஐயா தான். ஐயா, நீங்க நன்றி சொன்னா எங்களை திட்டுவீங்க, இருந்தாலும் எங்களுக்கு வேற வழி இல்லை. உங்களுடைய பாதம் தொட்டு எங்களோட நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா. திருச்சிட்டம் கோவை அரண்மனை அறக்கட்டளை மூலமா அந்த கோவில் குளம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஊர், ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஊர். இந்த ஊர்ல 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாண்டியர்கள் கால ஒரு சிவன் கோவில் இருந்து சிதைவடைந்ததற்கான அடையாளமா கொற்றவை, சப்தகன்னியர்கள், அப்புறம் திருமாலினுடைய சிலை, நந்தியம்பெருமானுடைய சிலை, 2 நந்தியம்பெருமான், உடைந்த ஆவுடை, இது எல்லாமே இருந்தது. இப்ப இதை பத்தின தகவல்கள் வந்து அறியாத ஆலயங்கள் அப்படின்றது ஒரு யூடியூப் சேனல்ல இருக்கக்கூடிய நண்பர் திரு செல்வா அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த அடிப்படையில அவங்க சென்னல்குடி அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல லிங்க பிரதிஷ்டை செய்யறதா இருந்தது. அதன் பின்னாடி அங்க ஒரு சில தவிர்க்க இயலாத காரணங்களால அந்த ப்ரோக்ராம், அந்த நிகழ்வு தள்ளி போகவே இந்த ஊருக்கு உடனடியா ஒரே நாள்ல அந்த மிகப்பெரிய அளவிலான 4 அடி அளவிலான ஆவுடையும் லிங்கவானம் சேவிக்கப்பட்டு ஒரே நாள் 24 மணி நேரத்துல பிரதிஷ்டை செஞ்சு ஊர் மக்கள் கையில வழிபாட்டுக்கு ஒப்படைச்சிட்டோம். இந்த திருப்பணிகளை கோவை அரண்மனை அறக்கட்டளை மூலமா செஞ்சு கொடுத்துருக்கோம். வெட்ட வெளியில சிவலிங்கங்கள் இதே போல எங்கிருந்தாலும் எங்களுக்கு தகவல் கொடுங்க, அந்த இடத்துல கோவை அரண்மனை அறக்கட்டளை மூலமா நாங்களே நேர்ல வந்து சிவலிங்கத்தை எடுத்து வச்சு மேற்கூரை அமைச்சு நந்தியம்பெருமான நந்தியம்பெருமானை வச்சு ஊர் மக்கள் கையில வழிபாட்டுக்கு ஒப்படைச்சிடணும்ன்ற தகவலை தெரிவிச்சுக்கிறோம். இந்த அறியாத ஆலயங்களுக்கு நீங்க இந்த தகவல்களை கொடுங்க, உங்க பக்கத்துல சிவலிங்கங்கள் இருந்ததுன்னா தகவலை கொடுங்க, அந்த இடத்துக்கு அவங்க நேரில் வந்து திருப்பணி பண்றதுக்கான முழு முயற்சி உங்களோட இணைஞ்சு செய்வாங்கன்ற தகவலையும் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. லிங்கத்தின் முன் எரிந்து கொண்டிருக்கும் இந்த அணையா விளக்கை போல நம்மளுடைய பயணம் என்றும் அணையாமல் எரிந்து கொண்டேதான் இருக்கும்.